Hey guys, welcome back to my channel Kayal 92 Riders. Kayal 92 Riders. இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோங்க. நீங்க தம்ப்னைலே பாத்துるீங்க. நம்ம கார் வந்து Hyundai கார் வச்சிருக்கேன். சரிங்களா? Hyundai கார்னா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். கிட்டத்தட்ட நான் Hyundai ல வந்து ஒரு 15 ல இருந்து 2008 அப்படினா கணக்கிடுங்க. 15 வருஷமா நான் வந்து Hyundai உடைய ஒரு பெரிய ஒரு வாடிக்கையாளர். முதல்ல வந்து எங்க ஃபேமிலில ஃபர்ஸ்ட் Hyundai Verna வந்துச்சுங்க. அதுக்கு அப்புறம் நம்ம வந்து Hyundai i10 வாங்குனேன். அப்புறம் தான் நிக்குதுல i20. இந்த மூணு வண்டியுமே மாறி மாறி எங்க ஃபேமிலில இருக்கு. அதனால எப்பவுமே நான் Hyundai கார்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஃபேன். நம்ம வந்து நிறைய பேர் சொல்வாங்க மாருதி வந்து வெரைட்டி வெரைட்டியா இருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட் பிளஸ் மைலேஜ் அப்படி இப்படிம்பாங்க. அதே மாதிரி நம்ம ப்ரீமியமான இந்த இத்தாலி கார்ஸ் வாக்ஸ்வாகன் அப்புறம் நம்ம ஸ்கோடா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரீமியமா இருக்குமே, இதெல்லாம் ட்ரை பண்ண வேண்டியதானே அப்படிம்பாங்க. இல்லைன்னா சுதேசி சந்தையில் இருக்கிற நம்ம மாருதி மாதிரியே டாட்டா இந்த மாதிரி கார்லாம் ட்ரை பண்ண வேண்டியதானே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்த விட எனக்கு ரொம்ப பிடிச்சது Hyundai தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம Hyundai-ல வெர்னா பயங்கர ஒரு ப்ரீமியமான ஒரு வெர்னா காரை அவங்க விட்டுருந்தாங்க. முழுக்க முழுக்க புது டெக்னாலஜி நிறைய இருந்துச்சு அந்த வண்டியில். அந்த வண்டியோட லான்ச்சிங்க்கு நான் போயிருந்தேன் பக்கத்தில் திருச்செந்தூருக்கு. இந்த வீடியோ வந்து வெர்னா பற்றின வீடியோனா அது கிடையாதுங்க, வெர்னா கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Hyundai-ல வருகிற ஆகஸ்ட் மாதத்தில் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஒரு எஸ்யூவி ஒன்று விடப்படுறாங்க. ஏன்னா எஸ்யூவி தான் Hyundai-ல வகை வகையாக இருக்குதே, கிரேட்டாக இருக்குது, அப்புறம் சாண்டாபி இருக்குது, அது சாண்டாபி இல்லை, அல்காசர் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொன்று பேட்டக்னு வரல, மற்றபடி இந்த மாதிரி எல்லா வண்டியும் இருக்குது. அப்புறம் நீ என்னத்தை புதுசாக எஸ்யூவி சொல்கிற அப்படின்னா இல்லைங்க, நம்ம Hyundai-ல அந்த செக்மெண்ட்டில் வண்டியே கிடையாது. இது வரைக்கும் புதுசாக ஒரு வண்டி விடுறாங்க. அதாங்க நம்ம சொல்லுவோம்ல மினி எஸ்யூவி அப்படின்னு சொல்லி ஒரு செக்மெண்ட்டில் வண்டிகள் டம்ம டாப்பில் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டா பஞ்சு தான் வந்து செம்ம பஞ்சாக இருக்குது. அந்த 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 வண்டி தான் இந்தியா முழுக்க மினி எஸ்யூவியில் வந்து அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்க வண்டி. நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கொஞ்சம் பந்தாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மினி எஸ்யூவிங்கிற ஒரு செக்மெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ குறைஞ்ச ஒரு 5-6 வருஷமாக இப்போ சொல்கிறேன் நான், ஒரு 5-7-8 வருஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல மினி எஸ்யூவின்னு இந்தியாவில் கொண்டு வந்தது நம்ம மஹிந்திரா ஆனந்த் அண்ணன் அண்ணாச்சி தான். அந்த அண்ணாச்சி தான் மஹிந்திராவில் KUV 100 அப்படின்னு ஒரு வண்டியை போட்டா. அப்படி அந்த வண்டி என்னன்னா டால்பாய் மாடலாகவும் இல்லை, ஒரு சின்ன சைஸாகவும் இல்லை, ரெண்டுக்கு வித்தியாசமாக டயர் கீரெலாம் பெருசாக இருந்துக்கிட்டு இது என்னப்போ வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி அப்புறம் அது ஒரு செக்மெண்ட்டாகவே மாறிச்சு மினி எஸ்யூவின்ட்டு. அதே மாதிரி டால்பாய் செக்மெண்ட்னு சொல்லி ஒன்று இருந்துருக்கு, இருக்குல்ல இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. நம்ம மாருதியில் கூட வந்து ஒரு வண்டி உண்டு, அது பேர் ஒரு எஸ்பிரஸோன்னு ஒரு வண்டி உண்டு இல்லையா, அந்த வண்டி வந்து டால்பாய் செக்மெண்ட்டில் உள்ளதான். ஆனால் டால்பாய் செக்மெண்ட்டுங்கிற ஒரு புது செக்மெண்ட்டை உருவாக்குனது நம்ம Hyundai தான். அது எல்லாருக்கும் தெரியும், ஒரு 25 வருஷம் வரலாறு அதுக்கு. இந்த சாண்ட்ரோ அப்படின்னு சொல்லி சாண்ட்ரோ நிறைய மாறி 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 இன்னைக்கு வரைக்கும் சாண்ட்ரோ ஃபீல்டில் இருக்க தான் செய்யுது. சரிங்களா? இப்போதைக்கு நம்ம Hyundai காரில் இல்லாத ஒரு செக்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா மினி எஸ்யூவி தான். இந்த வீடியோ வந்து அந்த அந்த வண்டியை பற்றின ஒரு வீடியோ தான், அந்த வண்டியை பற்றின தகவல் சொல்கிற வீடியோ தான். எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாச்சுன்னா Hyundai கம்பெனிக்காரங்க என்னை வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் செய்யல, அவ்வளோ பெரிய அப்பட்டாக்கரும் கிடையாது நம்ம. சரிங்களா? நான் வந்து இதை இன்டர்நெட்டை நோண்டிக்கிட்டே இருக்கும்போது நம்ம காரு பைக்கு இந்த இலவத்தான் முழுக்க முழுக்க பார்த்துட்டு இருப்போம், இருக்கிற டேட்டாவெல்லாம் அதில் தான் காலி பண்ணிகிட்டு இருப்போம்னுங்களேன். அதில் தான் அந்த நியூஸ் வந்துச்சு எனக்கு, அப்படியே பட்டியர்னு ஒரு பிரகாசம் மூஞ்சில. இந்த இப்போ பேசும்போதே பிரகாசம் வருது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் அந்த பிரகாசம் அந்த வண்டியில் வந்துச்சு. மினி எஸ்யூவியில் ஒன்று வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கும் ஒரு எஸ்யூவி ரேஞ்சில் வண்டி வாங்கணும்னு ஆசை. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது இப்போ மினி செடான் மாதிரி இருக்கிற இந்த நம்ம i20 தான் நம்ம கையில் இருக்குது. பெருசாக ஒன்றும் வண்டிகள் வாங்க போனால் பெருசாக போனால் ஒரு 15 லட்சரூபா 20 லட்சரூபான்னு வருது. இப்போ மினி எஸ்யூவிலாம் குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 5-10 முடிஞ்சிடும், டாப் மாடலே 10 லட்சரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். அப்படிங்கும்போது நமக்கு அது ஒரு பெரிய ஹெல்ப் தான். நடா சொல்லிக்கினே இருக்கிறேன், வண்டியோட பேரை நீ தம்னையில் பார்த்த பேரை திருப்பி சொல்கிறதுக்கு பெரிய சீக்ரெட் வைக்கிறியாக்கோ, சீக்ரெட்டுனா எப்படிலாம் இல்லைங்க, டக்குன்னு சொல்லிக்கிறேன். Hyundai Exter அப்படிங்கிற ஒரு மினி எஸ்யூவி வேற லெவலில் இருக்குங்க. வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் கலக்க விடுது. ஆனால் இன்றைக்கி ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் செம்ம காம்படிஷன் இருக்குங்க அந்த மினி எஸ்யூவியில். நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து மஹிந்திராவில் இருக்குது, அதுக்கப்புறம் டாட்டாவில் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாருதியில் இருக்குது. இப்படி நிறைய வகையில் வந்து வண்டி காம்படிஷன் இருக்கிறதுனால Hyundai வந்துச்சுன்னு வந்தீங்களா, அந்த காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் உள்ள ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் கூகுளில் போட்டிருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வண்டி Hyundai-க்கு தகுதியான வண்டி தானா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி அந்த வண்டி வந்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கிரேஸ் கண்டிப்பாக அமையும். இப்போவே அமைஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடி தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் அதோடய டீசரை வெளியிட்டாங்க, அடிப்பொலியாக போயிருக்குது அந்த வண்டிக்காக இன்டர்நேஷ்னல் லெவலில். ஏன்னா நமக்கு வந்து இன்னும் எந்த நாட்டிலையுமே அந்த வண்டி இல்லை,
இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி இருந்துச்சு கேஸ்பர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கேஸ்பரை தான் கொஞ்சம் சரி பண்ணி போட்டிருக்காங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. ஆனால் கேஸ்பருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் கேஸ்பருடைய டிசைன்ஸை கொஞ்சம் இதில் சேர்த்துருக்காங்க, கண்டிப்பாக சேர்த்துருக்காங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. கேஸ்பர் கார் வந்து நம்ம இந்தியாவில் இல்லை, வெளிநாடுகளில் இருக்கு போல இருக்கு, எந்தெந்த நாடுகளில் இருக்குன்னு தெரியல, ஆனால் இந்தியாவில் கிடையாது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி எஸ்யூவியாக ஹூண்டாய் வந்து எக்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு வண்டியை கொண்டு வந்துட்டுருக்கு. எக்ஸ்டர் வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடெனில் இதுக்கு முன்னாடி உள்ள வெர்ஷன், இதுக்கு முன்னாடி உள்ள வெர்ஷன் ஐடென் நியாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் இருக்குல்ல, அதோடைய பிளாட்ஃபாரத்தை அடிப்படையாக வச்சு தான் தயாரிக்கிறாங்க போல இருக்கு. 1.2 இன்ஜின் கண்டிப்பாக உண்டுங்க, இதுலையுமே 1.2 இன்ஜின் இருக்கு. 1.2 இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 84 பிஎஸ் பவரும் 114 என்எம் டார்க்கும் கொடுத்து வெறித்தனமாக பண்ண போகிறாங்க. அதிலே டர்போ இன்ஜின் போட வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, டர்போ இன்ஜின் போட்டாங்கன்னா இன்னுமே கிழிகளின் கழிச்சு 150 பிஹெச்பி பவர்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த வண்டியில் வந்து என்ன வசதிகள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக எல்லா வண்டியில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப்பிள் டிஸ்பிளே, அதுவும் பெரிய சைஸ் 10 இன்ச் டிஸ்பிளே கொடுக்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கிடுங்க. இன்டீரியர் எல்லாமே கொஞ்சம் ப்ரீமியமாக பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இப்போ வர ஹூண்டாய் கார்லாம் பார்த்தீங்கன்னா பழைய மாடல் டிசைன் எதுவுமே கிடையாதுங்க. நான் அந்த வெர்னாவை பார்த்துட்டு வந்ததுலேருந்தே விழுந்துட்டேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்மளும் அடுத்து அப்கிரேட் பண்ணணும் இந்த வண்டி வாங்கி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகிடுச்சிங்க. நான் வந்து ஒரு வண்டியை காரை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 7-9 வருஷம் வச்சுக்கிடுவேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம i10 வந்து பார்த்தீங்கன்னா 9 வருஷம் வச்சுருந்தேன். ஸோ 9 வருஷங்கும்போது இந்த வருஷம் வண்டி இன்னும் 4 வருஷம் வச்சுக்கிடணுமானா கண்டிப்பாக வச்சுக்கிட மாட்டேன். இன்னும் ஒரு 2 வருஷத்தில் ஒரு அப்டேட் பண்ணுவேன். அந்த அப்டேட்டில் வந்து எக்ஸ்டர் இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல, கண்டிப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். எக்ஸ்டர் காரில் டர்போ இன்ஜின் கொடுத்தாங்கன்னா அது வந்து 1.0 தான் இருக்கும், ஆனால் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 120 பிஹெச்பி வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இன்டீரியர் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. அந்த வண்டியில் வந்து பார்க்கும்போதே நமக்கு எப்படா வரும் அந்த வண்டி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து கம்பெனிக்கு சைடில் கேட்கும்போது கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் ஆகிடும் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட விலை என்ன அப்படின்னா தான் அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குங்க. வண்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 5.5 8 lakhs வந்து முடியுமாங்க. ஐயோ இதுக்கு மேலே வேணுமா, இதுக்கு மேலே வேணுமா, அந்த மாதிரி ஒரு தரமான வண்டி எப்போ வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அந்த வண்டி லான்ச் ஆகும்போது நம்ம சேனலில் கண்டிப்பாக அதை ஒரு ரிவ்யூ வீடியோ கண்டிப்பாக போடுவோம் சரியா. நம்ம வந்து ஒன்லி பைக் ரைடு மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோன்னு இல்லைங்க, கார் விழாக்கும் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். கார் ரிவ்யூ இது வரைக்கும் போட்டதில்லை, இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய i20 கூட நான் ரிவ்யூ போட்டதில்லை. கொஞ்சம் ஓல்டு டைப் வண்டி இல்லை அதனால் போடல, ஆனால் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஒரு நாள் நல்லா கழுவி குளிப்பாட்டிட்டு நல்லா நீட்டாக உட்கார வச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக் மாடலுங்க, i20 இருக்கிறதுல பேசிக் மாடலு, ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வாங்கினேன். அதாவது பேசிக் மாடல் புது வண்டி தான் வாங்கினேன், ரொம்ப பேசிக் ரேட்டுக்கு வாங்கினேன். அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இது லாபம், அது எப்படி லாபம் என்னங்கிறதுலாம் நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போட்டு சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து ஹூண்டாயில் மினி எஸ்யூவி ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. நிறைய ஹூண்டாய் லவர்ஸ் இருப்பீங்கல்ல அவங்களுக்கு ஒரு என்னது அலர்ட் ஆகிக்கிடுங்கப்பா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோங்க. என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, அதனால் அலர்ட் ஆகிக்கிடுங்க, கொஞ்சம் இருங்களாம்ப்பா, அலர்ட் ஆகிக்கிடுங்க. கண்டிப்பாக அந்த வண்டி வந்து வெறித்தனமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஆகஸ்ட் மாதத்தில் அந்த வண்டி வரும்போது என்ன மாதிரி இருக்குங்கிற டெஸ்ட் ட்ரைவ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். இந்த வீடியோவில் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். போகும்போது சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானு டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பராக மீட் பண்ணலாம். பாய்.